வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி வீடியோவில் மீன் குழம்பும் மீன் வறுவலும் பார்க்கலாம். இன்றைக்கி நான் மீன் குழம்புக்கு ஏரி வவ்வால் மீன் எடுத்திருக்கேன். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது என்னோடய ஸ்டைலில் இன்றைக்கி செஞ்சுருக்கேன். வாங்க எப்படி செய்து பார்க்கலாம். இன்றைக்கி நான் மீன் குழம்புக்கு அரை கிலோ அளவுக்கு ஏரி வவ்வால் மீன் வாங்கியிருக்கேன். இப்போ இதில் குழம்புக்கு எடுத்துகிட்டு வறுக்கிறதுக்கு தனியாக எடுத்து வச்சுருக்கேன். இது தேவையான கல்லுப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. குழம்பளத்தூள் சேர்த்துருக்கேன். இன்றைக்கி நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு டேபிள் ஸ்பூனும் ஒரு சின்ன சைஸ் லெமனு ஃபுல்லாக நல்லா பிழிஞ்சு விட்டுருக்கேன். பிழிஞ்சிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதுக்கு ஸ்பெஷலாக எதுவும் மசாலாலாம் போட தேவையில்லை, இதுவே போதும். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மசாலா நல்லா தடவிட்டு மீனில் எல்லாம் படுற மாதிரி பார்த்துக்கோங்க. இது ஒரு 30 நிமிஷத்துக்கு ஊற வைக்கணும். நான் இதெல்லாம் மூடி போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுருவேன். ஒரு ஹாஃப் அன் அவர் ஊறட்டும். அதுக்குள்ளே நம்ம குழம்பு மீனுக்கு ரெடி பண்ணிடலாம். குழம்பு மீனுக்கு தேவையான உப்பு போட்டுட்டு மிளகாத்தூள் கொஞ்சம் லைட்டாக போட்டாலே போதும். கொஞ்சம் லைட்டாக காரம் பிடிக்கணும், அவ்வளோதான். ஏன்னா நம்ம குழம்புல போடும்போது சரியாக இருக்கும், அது ஊறிடும். இந்த குழம்புக்கு ஒரு எலுமிச்சளவு சைஸுக்கு புளி எடுத்துகிட்டு தண்ணியில் ஊற வச்சுருங்க. இப்போ மசாலா ரெடி பண்ணிடலாம். மிளகு, சீரகம், கொஞ்சம் தேங்காய், ஒரு தக்காளி, ஒரு வெங்காயம் எடுத்துருக்கேன். ஃபஸ்ட்டு இந்த தேங்காவை நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. தக்காளி வெங்காயத்தை தனியாக அரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ ரெடியாக எடுத்து எல்லாம் இப்போ குழம்பு தாளிக்க ஆரம்பிக்கலாம். ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றிட்டு ஒரு அரை டீஸ்பூனுக்கு வெந்தயம் சேர்த்துக்குங்க. வெந்தயம் நல்லா பொரிஞ்ச ஒன்று நறுக்குன பூண்டும் இஞ்சும் சேர்த்துக்கோங்க. ஒரு அஞ்சு பல் பூண்டும் ஒரு சின்ன துண்டு இஞ்சி பூண்டு தான் போதும். இது கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். இது வதங்கினோடனே அரைச்சி வச்ச தக்காளி வெங்காயம் பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். சேர்த்து கொஞ்சம் வதக்கி விடுங்க. இது நல்லா வதங்கட்டும். இந்த தக்காளியும் வெங்காயம் கொஞ்சம் வதங்கி வரணும். இப்போ அரைச்ச தேங்காயும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. தேவையான மஞ்சத்தூள், குழம்பளத்தூள் சேர்க்குறேன். குழம்பளத்தூள் போடலைன்னா நீங்கள் மிளகா தனி மிளகாத்தூளும் தனியாத்தூளும் சேர்த்துக்கோங்க. இப்போ நான் 3 டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன் தேவையான உப்பு. நான் குழம்புக்கு கல்லுப்பு தான் போட்டிருக்கேன். கல்லுப்பு தான் டேஸ்ட்டாக இருக்கும் மீன் குழம்புலாம் வைக்கிறீங்கன்னா. சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க ஃபஸ்ட்டு. இது ஒரு 3-5 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். சும் மூடி போட்டு வச்சுருங்க. இந்த மசாலா நல்லா குக் ஆகணும். பாருங்கள் நல்லா இது கொதிச்சு வந்துருச்சு. இந்த டைமில் நம்ம கரைச்சி வச்சுருக்கிற புளி தண்ணியை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. நம்ம எடுக்கிற மீன் துண்டு அளவும் புளி தண்ணியோட அளவும் சேர்த்தால் குழம்பு அளவு மாறுபடும். நான் இன்றைக்கி ஒரு 3 பேர் சாப்பிட்ற மாதிரி செய்கிறேன். இப்போ நல்லா 5 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும் குழம்பு. அது நல்லா கொதித்து இந்த வாசனை வந்த உடனே உப்பு காரம் போட்ட அதை மீன் துண்டுகளை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா ஒரு 5-10 நிமிஷம் போல் நல்லா கொதிக்க விடுங்க. நடுவில் ஒரு தடவை மட்டும் கலரி கொடுங்க. ரொம்ப நேரம் அடிக்கடி கலரிட்டே இருந்தீங்கன்னா மீன் உடஞ்சிடும். நல்லா கலரி கொடுத்துட்டு அது நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்தவுடனே கருவேப்பிலையை போட்டுட்டு இறக்க வேண்டியதுதான். நல்லா மணக்க மணக்க மீன் குழம்பு ரெடி. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எவ்வளோ சிம்பிளாக செஞ்சுட்டோம் பாருங்கள். ரொம்ப ஈஸி செய்கிறதும். இப்போ நம்ம இதுக்கு மீன் வறுவலும் செஞ்சிடலாம். இப்போ ஃப்ரிட்ஜிலேருந்து மீன் எடுத்துகிட்டு இப்போ எண்ணெய் ஊற்றி இதுக்கு ரீஃபைண்ட் ஆயில் சேர்க்குறேன். ரீஃபைண்ட் ஆயிலில் மீனை ரெண்டு பக்கமும் நல்லா வேக விட்டு பொரிச்சு எடுக்க வேண்டியது தான். இது பெரிய மீன்ன்றதுனால முள்ளும் பொடி பொடியாக இருக்காது. ஈஸியாக எடுக்கிற மாதிரி தான் இருக்கும். குழந்தைங்களே அவங்களே கூட சாப்பிட்ருவாங்க. அவ்வளோ டேஸ்ட்டாகவும் இருக்கும், ஈஸியாகவும் இருக்கும் சாப்பிட்றதுக்கு. மீனெலாம் வறுத்தாச்சு. இப்போ பரிமாற வேண்டியது தான். பாருங்கள் மீன் குழம்பு ஆறினவுடனே எவ்வளோ பார்க்கவே நல்லாயிருக்கு. டேஸ்ட்டும் அதிகமாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மீன் குழம்பு 2 நாள் கூட வச்சு சாப்பிட்லாம். அவ்வளோ அருமையாக இருக்கும். இந்த மீன் குழம்பு ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.